Assalamualaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. Ellar eppadi irukringa? We all are doing good. Ellar indha new year vandu oru nalla resolution oda start panirpinga nenikiren. Na idhukku munduna video liye vandu sollirundha. அக்கா வந்து அவள் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கிறா அப்படின்னு. ஸோ அனஃப் அர்மான் இவங்கெல்லாம் வந்து வீட்டில் இல்லாத அந்த டேஸ் வந்து ரொம்பவே போரிங் ஆச்சு. ஸோ அவங்க ரிட்டர்ன் ஆகிற அந்த ஹாப்பியான டே தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஸோ அக்கா வந்து அவள் ஊர்லேருந்து ஏர்லி மார்னிங்கே வந்து கிளம்பிட்டா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியே சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வந்து வீட்டில் வர பிளானில் வந்து இருந்திருந்தாங்க. அண்ட் அன்னைக்கு வந்து தெருவில் வந்து ஐர மீன் வந்து கிடச்சிது. யூஸ்வலி ஐர மீன் வந்து இங்கே கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் இருக்கிற இந்த ஏரியாவில் கொஞ்சம் தள்ளி போன வேறு ஏரியாலாம் கிடைக்கும், பட் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஐர மீன் வந்து கிடைக்காது. ஸோ ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் ஐர மீன் சாப்பிட்றோன்னு சொல்லலாம். அண்ட் ஜிஜு ஃபோசி வந்து அங்கேயே வந்து நிறைய நான்வெஜ் சாப்பிட்டதுனால எங்களுக்கு வந்து மைல்டான ஃபுட் தான் வேணும், பிரியாணி நெய்ச்சோறு அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் டிசைட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐர மீன் கிடச்சதுனால வந்து அம்மா வந்து இந்த ஐர மீனில் வந்து இந்த தொக்கு வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சின்ன வயசில் சாப்பிட்டதுனால அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து மறந்து போயிருந்துச்சு. ரீசெண்டாக எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஐர மீன் வந்து சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் வந்து எங்களுக்கு ஐர மீன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அனஃப்க்கு கம்பம்லேருந்து திருநெல்வேலி கூட்டிகிட்டு வந்தது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உள்ள வீடை பார்த்த உடனே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டான், நான் வரமாட்டேன் உள்ள அப்படின்னு. மம்மி வேண்டாம்மா, உன் கையில டைனோசர் இருக்கு. யார் கொடுத்தா டைனோசர்? நியூ டிரஸ் எல்லாம் போட்டிருக்கற என்ன? ரெண்டு பிள்ளைகளும் மூக்குலகிட்டு இருக்கு. வா உள்ள வா, நம்ம அப்புறமா கம்பம் போலாம். வா பாப்பா, இப்ப ரிட்டர்ன் போவாங்கடா கம்பம்க்கு. எடுத்துட்டு அவனுக்கு மேல அனஃபும் அர்மானும் வீட்டில் இல்லாதது வந்து எவ்வளோ போரிங்காக இருந்துச்சோ, நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணணும், அதை விட அதிகமாக வந்து அக்கா வந்து ஜொஹானை வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அவள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாள், ஜொஹானை என்ன பண்ணுறான் உனக்கு காட்டு காட்டு, நாங்கள் இருக்கும்போதெல்லாம் வீடியோ கால் பண்ணிகிட்டே தான் இருந்தா. ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஜொஹான் பிறந்ததுலேருந்தே வந்து அவளோடே தான் இருக்கிறான் இல்லையா, ஒரு நாள் கூட வந்து விட்டு தனியாக போனதே கிடையாது. ஸோ ஜொஹானுக்கு வந்துட்டு ஃபௌசி வந்து ஷீ இஸ் அனதர் மதர், நான் எப்படியோ அதே மாதிரி தான் அவளும். ஸோ அதனால் அவளுக்கு வந்து ஜொஹான் விட்டுட்டு போனது வந்து ரொம்பவே வந்து அவ தேடிட்டா அவனை. அண்ட் அவள் ஜொஹானை மீட் பண்ணதை வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க ரிட்டர்ன் ஆன அன்றைக்கே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருந்தேன்னா. செல்லக்குட்டி
ஸோ இங்கே இந்த என்தூசியாசமில் இருக்கும் போதே அம்மா வந்து அங்கே சைட் பை சைட் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் கேமரா ஆன் பண்ணி கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆயிர மீன் தொக்கு வந்து நான் ஃபுல் ரெசிபி ஷூட் பண்ண நினச்சேன், பட் அவங்க முன்னாடியே ஆரம்பிச்சதுனால என்னால் பண்ண முடியல. ஜஸ்ட் தேங்காய் எண்ணெயில் கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டிருக்கிறாங்க, அது கூட பொடி உள்ளி, பூண்டு, அண்ட் தென் கருவேப்பிலை. இதெல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு, பூண்டுலாம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதில் வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு மசாலாவில் வந்து இது ரெண்டு மட்டும் தான் சேர்த்துருக்குறாங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நல்லா அப்படியே அந்த எண்ணெய் வந்து நிறைய ஊற்றுனீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் நிறைய ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட தக்காளி, பச்சை மிளகா அதுவும் சேர்த்துருக்குறாங்க. இந்த மாதிரி சீ ஃபுட்லாம் வந்து யூஸ்வலி வந்து அம்மா தான் வைப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, எனக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்குறாங்க. நாங்கள் செய்யும்போது வந்து பொடி உப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவோம், பட் அம்மாவுக்கு வந்து அது சரி வராது, அவங்களுக்கு கல்லுப்பு தான் வந்து பழக்கம். ஸோ அதனால் அவங்க கல்லுப்பு தான் வந்து சேர்ப்பாங்க. அண்டு இதோட வந்து மல்லித்தூள் போட்டிருக்காங்க, நான் போடலன்னு நினச்சேன். ஸோ மல்லித்தூளும் ஜீரகத்தூளும் வந்து சேர்த்துருக்குறாங்க இதில். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ மசாலா பொறுத்த வரைக்கும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அண்ட் தென் ஜீரகத்தூள், கொஞ்சமாக புளி கரைச்சி வந்து ஊற்றிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ரெசிபி. இந்த ஐர மீன் வந்து பொடி பொடி மீனாக இருக்கலாம், இது குழம்பாக வைக்கிறத விட இப்படி தொக்கு மாதிரி வச்சோன்னா நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சமாக கட்டியாக தேங்காய் பாலும் சேர்த்துருக்குறாங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதி வரும்போது இதில் வந்து மீன் வந்து போட்டுடலாம். ஐர மீன் வந்து வாஷ் பண்ணுறது வந்து அதுவுமே வந்து கல்லுப்பு போட்டு தான் வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ணணும், ஒரு மாதிரி சோப்புன்னு வர மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஒரு 9 to 10 times வந்து நல்லா வாஷ் பண்ணால் தான் வந்து மீன் வந்து நல்லா க்ளீனாகும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஐர மீன் வந்து போட்டுடலாம். யூஸ்வலி நம்ம சாப்பிட்ற ஃபிஷ் கறியை விட இந்த ஐர மீனோட அந்த கறி வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து டோட்டலாகவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மதுரை சைட்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும் ஐர மீன் வந்து, பட் இங்கே திருநெல்வேலியில் வந்து கொஞ்சம் இந்த மேலப்பாளையம் அங்கெல்லாம் நல்லா கிடைக்கிது. இங்கே நாங்கள் இருக்கிற லொக்காலிட்டியில் வந்து ஐர மீன் வந்து கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ரேராக கிடைக்காது, பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஒரு கேஜி வந்து 1000 rupees வந்து சொன்னாங்க நாங்கள் வாங்குற அன்றைக்கி. ரொம்ப ரேட் கூட தான் இது. நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் சாப்பிட்டது முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இந்த ஐர மீன் தொக்குக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் வந்து ரசம். ஸோ தக்காளி ரசம் தான் வந்து அவங்களும் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்கல்ல ஜிஜும் ஃபோசியும், அதனால் வந்து ரசமே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சிம்பிளாக இறங்கிட்டோம் நாங்கள். ஸோ அம்மா வந்து சைட் பை சைடு வந்து ரசமும் வச்சுட்டாங்க. அண்ட் ஐர மீன் கூட வந்து வேறு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கும் வந்து அம்மா அது அதுக்கப்புறம் இந்த மீன் முட்டை இருக்குல்ல அதுவும் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து மசாலா போட்டு வச்சுருந்ததுனால அவங்களுக்கு சர்வ் பண்ணுற டைமில் வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். அண்ட் ரசம் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சுன்னா ரசமோட ரெசிபிலாம் காட்டில் ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ரசமோட ரெசிபி. ஸோ அதை நான் வந்து செப்பரேட்டாக வந்து ஷூட் பண்ணல. அண்டு சிறுகிழங்கு வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன்னா, சிறுகிழங்கு வந்துட்டு இந்த பொங்கல் டைம்லலாம் வந்து சூப்பராக கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த இயர் எண்டில் அந்த டைம்லலாம் இங்கே வந்து ரொம்பவே கிடைக்கும் அது. ஸோ சிறுகிழங்கு வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, வெங்காயம் இது மட்டும் சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சிறுகிழங்கு ரோஸ்ட் வந்துட்டு இந்த ரசம்க்கு வந்து நல்ல காம்பினேஷன், அது போக வந்து இந்த சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் இது கூட வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருக்குறேன். இது வந்து லேசாக அந்த எண்ணெயில் வந்து சாட்டே பண்ணிடலாம். இது வந்து நான் சிறுகிழங்கு செய்கிறது வந்து இந்த மெத்தட், பட் அம்மா வந்து வேறு மாதிரி செய்வாங்க. கிழங்கு தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. நான் டைரெக்டாக அப்படியே பேன்லேயே போட்டு அப்படியே வேக வச்சுருது. நமக்கு எது சிம்பிளோ அதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இது நல்லா வந்து ஒரு டைம் பேனில் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறலாம். அண்ட் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். சிறுகிழங்கு வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு மாதிரி வந்து குக் ஆகிறதுக்குலாம் வந்து ரொம்ப லேட் ஆகாது. ஜஸ்ட் 10 to 12 minutes இருந்தாலே போதும், அழகாக குக் ஆகிடும். ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே குக் ஆகிருக்கும். ஸோ இது இந்த சிறுகிழங்குல வந்து ஒரு நல்ல ஒரு மண் டேஸ்ட் வந்து இருக்கும், எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். அது வீட்டில் எல்லாருக்குமே இந்த சிறுகிழங்கோட ஃபேன் தான். ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச் மெனு. ஓசி ஜிஜு வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்த டயர்ட்னஸில் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றது வந்து மெதுவாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து வெயிட் பண்ணலாம் முடியல, ஏன்னா ஜொஹானும் தூங்கிட்டான். ஸோ அவன் ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் நான் சாப்பிட முடியலையா. ஸோ நான் தனியாக எனக்கு ஒரு பிளேட்டில் வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு லஞ்ச் மெனு தான் இன்றைக்கும் ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் எடுக்கல, ஐர மீன் இருக்கிறதுனால வந்து நான் எனக்கு அது அந்த காம்பினேஷன் வந்து நான் எடுத்துக்கல. ஸோ நான் வந்து சிறுகிழங்கு, ஐர மீன், அண்ட் தென் ரசம் வச்சு நான் சாப்பிட்டாச்சு. அண்ட் ஈவினிங் வந்து கொஞ்சம் என்னோட மாமியார் வீட்டுக்கு போகிற பிளான் இருந்துச்சு. வீட்டில் வந்துட்டு தென்னை மரத்தில் நிறைய தேங்காய் இருந்தது. அண்ட் மூரோவர் வந்து அக்கா ஊரில் வந்து கறி வந்து நல்லா கிடைக்கும். ஸோ வந்து மட்டன் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தா அது போய் மாமியார் வீட்டில் போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ ஜிஜு வந்து தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த நான் மட்டன் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நாங்கள் அங்கே என்னோட மாமியார் வீட்டுக்கு வந்து கிளம்பி வச்சு
அக்காவுக்கு தான் வந்து மாமியார் வீட்டுக்கு போறேங்கிற பேர்ல நல்லா வந்து அவளுக்கு கிளம்பி வெளில போறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம் கிடைச்சிருக்கானே. எனக்கு வந்து கிட்டவே இருக்கிறதுனால வந்துட்டு ஊருக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனுமே வந்து எனக்கு வராது. நினைச்சப்ப அப்படி கிளம்பி போய்க்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து தேங்காய் நிறைய தேங்காய் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு தண்ணி இருக்கிற மாதிரி தேங்காய் மட்டும் ஜீஜு வந்து பார்த்து கரெக்டாக அது மட்டும் எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அதை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அண்ட் இந்த ட்ரையாக இருக்கிற தேங்காய்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த செக்கில் கொடுத்து வந்து எண்ணெய் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் இன்னும் அந்த ட்ரையாக இருக்க தேங்காய்லாம் வந்து இன்னும் கலெக்ட் பண்ணல. ஸோ அதெல்லாம் இருக்குது, அது ஒரு நாள் எடுத்துகிட்டு போய் அதையும் வந்து தேங்காய் எண்ணெயாக வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பிளானில் தான் இருக்கேன். பட் இன்னும் அதுக்கான வேலை பார்க்கல, ஜஸ்ட் இந்த ஃப்ரெஷ் கோகோனட் மட்டும் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு. ஏன்னா வெயில் இருக்கிறதுனால வெயிலில் தேங்காய்லாம் போட்டு வச்சதுனால ஃபுல் அந்த தேங்காய்லாம் வந்து தண்ணியெலாம் வற்றி ட்ரை ஆகிடுச்சு உள்ளே. இந்த வ்ளாக் வந்து எனக்கு ரொம்ப லென்த்தாக ஜவ்வு மாதிரி இழுக்கிறதுக்கு வந்து இஷ்டம் கிடையாது. ஸோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாகவே வந்து முடிச்சிடுறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ்.